வணக்கம் நாமக்கல்லிலிருந்து பாலமூர்த்தி பேசுகிறேன் டாக்டர் அண்ணாகண்ணன் சேனலுக்கு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் மாணவ மாணவியர்கள் மிக ஆர்வமாக தங்களது ஓவிய படைப்புகளை அனுப்பி வைத்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வி கிருத்திகா திண்டிவனம் பகுதியிலிருந்து தனது ஓவிய படைப்புகளை அனுப்பி வைத்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி வி கிருத்திகா இந்த லாக்டவுன் நேரத்தில் தாங்கள் அளப்பரிய சேவையை ஓவிய உலகிற்கு செய்திருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களது நேரம் பயனுள்ள வழியில் க கழிந்திருக்கிறது அதை 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 கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் மாணவ மாணவியர்கள் ஆன்லைன் கேம்ஸ் அதாவது விளையாட்டுகள் மொபைல் விளையாட்டுகள் என்று தங்களது நேரத்தை பொன்னான நேரத்தை பால் கொண்டிருக்கின்றனர் அவற்றையெல்லாம் பெற்றோர்கள் கொஞ்சம் ஒழுங்கு செய்து அவர்களை அவர்களுடைய விருப்பமான பொழுதுபோக்கில் அவர்களை ஈடுபடுத்தும்படி பணிவுடன் வேண்டிக்கொள்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் அவர்களுக்கு இருக்கும் திறமைகள் வெளிப்பட வேண்டும் அவர்களுடைய நேரம் விரயம் ஆக்கப்படக்கூடாது அவர்கள் மனநலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் கூறுகிறேன் நன்றி வி மிகவும் அழகாக வரைந்திருக்கிறீர்கள் உங்களது ஓவியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகை தருகிறது ஃபர்ஸ்ட் ஓ முதல் ஓவியமாக கணபதி ஓவியம் வரைந்திருக்கிறீர்கள் அந்த கேரளா மியூரல்ஸ் மிகவும் அழகாக வந்திருக்கிறது அதில் என்ன ஒரு குறை என்று சொன்னால் நீங்கள் இந்த எட்டாம் வகுப்பு வயதில் வ வரைவதற்கு நான் பெரிதாக குறை ஒன்றும் சொல்ல முடியாது ஏனென்றால் கேரளா மியூரல்ஸ் கொஞ்சம் கஷ்டமான ஓவியம்தான் அதை கொ கொஞ்சம் மெனக்கெட்டு நாம் படிக்க வேண்டும் அதுமில்லாமல் நம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து வரைந்திருக்கிறீர்கள் ஒரு கிருஷ்ணர் ஓவியம் அதுவும் நன்றாக இருக்கிறது அடுத்து விநாயகர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அசத்துகிறார் அடுத்ததாக ஆழ்கடல் உலகம் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுக்கும் மனிதர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய அற்புதமான அந்த காட்சி அந்த கடல் உயிரினங்கள் எல்லாம் நன்றாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது நன்றாக வரையப்பட்டிருக்கிறது அழகாக இருக்கிறது அடுத்ததாக மலர்கள் நிறைய வரைந்திருக்கிறீர்கள் மலர்கள் நன்றாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஒரு பெண்ணின் தலையில் சூடிய மலர்கள் அங்கே இருக்கிறது ரொம்ப அழகாக வந்திருக்கிறது அந்த பெண்ணின் கழுத்து எல்லாமே சரியாக இருக்கிறது மிக தேர்ந்த ஓவியர் போல வரைந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் கிருத்திகா அடுத்ததாக வெண்ணெய் திருடும் கிருஷ்ணர் அதுவும் நன்றாகவே வந்திருக்கிறது உங்கள் உங்களிடம் வண்ணங்கள் நன்றாக விளையாடுகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் அற்புதமாக வண்ணங்களை கையாளுகிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி அடுத்ததாக ஒரு ராதை உருவம் வரைந்திருக்கிறீர்கள் அதுவும் நன்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் அழகாக சிரிக்கும் முருகன் ஓவியம் மனதை கொள்ளை கொள்கிறது இதில் அதிகம் வந்து குற்றம் குறை சொல்ல முடியாது ஏன் என்றால் உங்களுடைய வயதுக்கு நீங்கள் நன்றாக சிறப்பாக வரைந்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் மேற்கொண்டு உங்கள் ஓவியத்திறமையை நீங்கள் மெருகேற்றுக் கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறீர்கள் பாரம்பரிய ஓவியங்கள் உங்களுக்கு நன்றாகவே வருகிறது பாரம்பரிய ஓவியங்களில் நீங்கள் மிக கவனம் செலுத்தினீர்கள் என்றால் உங்கள் ஓவியங்கள் உங்களை உலகறிய செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்தர் வரைந்திருக்கிறீர்கள் அந்த புத்தரும் ரொம்ப அழகாக வந்திருக்கிறார் அடுத்தது பெண் உடலும் முகமும் சற்று ஒட்டாமல் இருக்கிறது ஒரு பெண் உட்கார்ந்த நிலையில் வரைந்திருக்கிறீர்கள் அதில் முகமும் அந்த உடலும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது அதை சரி செய்து சரி செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் வரையும் ஓவியங்கள் எல்லாமே நம் கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மூன்றாவது நபர் பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய மிஸ்டேக் நம்மளுக்கு தெரிய தெரிய வரும் ஓகேவா அடுத்தது ஒரு ஓவியம் வரைந்திருக்கிறீர்கள் சூரிய கதிர்கள் வழிய வழிய அருமையான ஒரு சொர்க்கலோகம் ஒன்று தெரிகிறது அதாவது இயற்கை காட்சி அந்த இயற்கை காட்சியை தான் நான் சொர்க்கலோகம் என்று சொல்கிறேன் மலைகள் மரங்கள் மலர்கள் இவைதான் சொர்க்கம் உண்மையாக சொர்க்கம் அதுதான் ஏனென்றால் சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கிறது அல்லவா சுத்தமான காற்று பிராணவாயு நம்ம வாழ்க்கையை நம்மை நன்றாக வாழ வைக்கும் நமது உடல் உடல் நலத்தை மேம்படுத்தும் அதுதான் உண்மையாக சொர்க்கம் ஆகவே அந்த சொர்க்கத்தை ஒரு தாயும் மகளும் ரசிப்பது போல வரைந்திருக்கிறீர்கள் மிக மிக நன்றாக இருக்கிறது மரங்கள் மனிதனுக்கு மிக மிக அவசியம் மலைகள் இயற்கைகள் வளங்கள் பேணி கா பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உங்களின் அக்கறை வெளிப்படுத்துகிறீர்கள் ஆக ஒரு ரவிவர்மா ஓவியம் வரைந்திருக்கிறீர்கள் அதுவும் அற்புதமாக வந்திருக்கிறது அந்த ஒரிஜினல் ஓவியத்தில் கொஞ்சம் அந்த பெண் அந்த நெல்லிக்கனி ஏந்திய பெண் சற்று குண்டாக இருப்பார் இப்போ உங்கள் ஓவியத்தில் கொஞ்சம் வழியாக இருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் நன்றாக வரைந்திருக்கிறீர்கள் நிறைய ஓவியங்கள் நீங்கள் வரைந்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் ஓவியப் போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் ஆன்லைன் ஓவியப் போட்டிகள் அடிக்கடி இணையதளங்களில் நடத்தப்படுகின்றன அதை நம்ம கூகுளில் சர்ச் செய்து தெரிந்து கொள்ளலாம் வி கிருத்திகா மற்றும் உங்கள் ஓவியங்கள் மூலம் நீங்கள் உலக புகழ் அடைய டாக்டர் அண்ணா கண்ணன் சேனல் வாயிலாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கும் மற்ற பெற்றோர்களும் மாணவ மாணவியரும் தங்களது ஓவிய படைப்புகளை டாக்டர் அண்ணா கண்ணன் சேனலுக்கு அனுப்பி வைத்து உங்களது ஓவிய படைப்புகள் உலகறிய செய்யவும் மதிப்பாய்வு செய்யவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இருந்து பாலமூர்த்தி